கண்டிப்பா சொல்றேன், இந்த டூர் வந்து பயங்கரமா சொதப்பல. 11 பேர் பிளான் பண்ணோம். ஹாசனூர்ல வந்து என்ன வாங்குறீங்க? பேரக்காய். ஸோ கைஸ், ஸோ எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல் வீக்கெண்ட் ஃபுட் அண்ட் ட்ராவல். ஸோ நாங்கள் வந்து இல்லை நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட டூர் பிளான் பண்ணோம். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த டூர் வந்து பயங்கரமாக சொதப்பில். 11 பேர் பிளான் பண்ணோம். அதுக்கு ரெண்டு காரு. சென்னையில் இருந்து ஒருத்தர் வரல, இன்னொருத்தர் கடலூர் வந்து நீங்க போயிட்டே இருங்க, பின்னாடியே வரேன்னுக்கிறாரு. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன்றீங்க. இன்னொருத்தர் வந்து ஈரோட்ல பிக்கப் பண்ணீங்க அப்படின்னாரு. இன்னொருத்தர் மதுரைல இருந்து வரணும். ஈரோட்ல இருந்து எத்தனை மணிக்கு வருவீங்க கேட்டாரு. நாங்கள் ஒரு 4 மணிக்கு வந்துடுவோம். நாங்கள் மூணுக்கெல்லாம் வந்துட்டோம். 3 மணிலேருந்து எனக்கு 2 மணி நேரம் ஆகுது, ஃபோன் எடுக்கல. ஸோ நாங்கள் வந்து எங்க போறோம்னா பண்றேங்க, இது வரைக்கும் வந்து 3000 கால். ஸோ டூர் எங்கே போகிறோம்னா, நாங்கள் வந்து ஹாசனூர் போகிறோம். ஸோ நல்ல ஒரு ரெசார்ட் இடத்துல. இப்போ ஈரோட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் மேலே அது விட்டுட்டு போகலாமா வேணாமா, நீங்களே ஒரு பஞ்சாயத்து போட்டுக்கு ஒரு மிச்சமா அப்படின்னு தெரியல. ஸோ கிளம்பறீங்க, இருக்க முடியாது. ஸோ நாங்கள் ஹாசனூர் உங்களை மீட் பண்ணுறேன். பஸ் வரல, இப்போ கூட போயிடலாம். இன்னும் 5 நிமிஷம் வெயிட் பண்ணலான்றீங்களா? 5 நிமிஷம். நம்ம வந்து ஹாசனூர் சத்தியமங்கலத்துக்கு போகிற வழி இது. டீகரன் போகிறேன், அவர் தான் அந்த ஒரு 2 மணி நேரம் எங்களை வெயிட் பண்ணி வச்சார். ஓகே சார். என்னடா ரொம்ப வந்துட்டோம்ல இருந்து கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட இந்த மலை வந்து ஏறதுக்கு பாத்தீங்கன்னா 27 ஹார்பெண்டு, ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். இந்த ஹார்பெண்டு ரொம்ப கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் வந்து வித்தியாசமாக வருவாங்க இந்த மலைக்கு. ஸோ 27 ஹார்பெண்ட் நீங்கள் முடிஞ்ச உடனே திம்பம்ன்ற ஊரில் தாண்டோடனே ரைட் சைடில் தான் இந்த நாவல் ரெசார்ட் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆரேபாளையத்துலேருந்து நீங்கள் லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா நாவல் ரெசார்ட். ஸோ அங்கேருந்து மைசூர்லேருந்து நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஹாசனூரில் வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் கட் பண்ணிங்கன்னா நாவல் ரெசார்ட். ஸோ எல்லா இடத்துலையும் போர்டு நீட்டுமே செய்கிறாங்க, இதுதான் அந்த ஆரேபாளையம். இந்த ஊர்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணணும் இந்த நாவல் ரெசார்ட்டுக்கு. நாவல் ரெசார்ட் நைட் 8 மணிக்கு, இன்னைக்கு காலை 8 மணிக்கு. வெரி குட். காலை 8 மணிக்கு நைட் 8 மணிக்கு கிளம்பணும். காலை 8 மணிக்கு. யாரால? 1.5 மணி நேரம் ஈரோட்ல ரெஸ்டாரண்ட்ல விசாரிச்சு. சரி வாங்க, காட்டுங்க மூஞ்ச காட்டுங்க. சரி, இவர் மூஞ்ச காட்டுங்க. என்ன ஆடியன்ஸ் தப்பா நினைச்சிர போறாங்க? இந்த முகம் தான் ஹீரோ காரு. நாவல் சார் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்த வந்திருக்கோம். ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெஃபர் பண்ணார், அது வந்திருக்கோம். இங்கே எப்படின்னு தெரியல. இது தனி ஒரு வீடியோ போடுவோம் அந்த ரெசார்ட் பற்றி. ஸோ ரூம் சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டோம், ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். நாங்கள் வந்து வீக்கெண்ட் ட்ரிப்புக்காக வந்திருக்கோம். ஆசம் ட்ரிப்பு
ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். பேச்சர் ட்ரிப்பு ஆனால் 16 பேர் கணக்கு பண்ணோம், நாங்கள் 6 பேர் வந்துருக்கிறோம், இன்னும் 2 பேர் வர நிற்கிறாங்க, படி வாங்கிட்டாங்க. இந்த யூடியூப்பில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் இப்போ போயிட்டுருக்க இடத்துக்கு, ஸோ எல்லோரும் என்ன சொல்கிறீங்க? அதான் நாங்கள் அதை ஏதோ ஒரு கிராமத்துக்கு போயிட்டுருக்கோம். அது கிராமம் பேர் என்ன தெரில, அது கிராமம் பேர் தெரில. பயங்கரமாக தூங்குறாரு, நல்லா தூங்குறாரு. நேற்று நைட் நாங்கள் கிளம்புனோடனே ரொம்ப டயர்டுங்க, எங்களால் வந்து ட்ராவல் பண்ண எல்லாரும் நாங்கள் அப்படியே தூங்கிடுறோம். ஸோ நீங்கள் ஆசனம் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு கொஞ்சம் வந்து எங்க சொல்றது, ஸோ ஆசனம் சுற்றி பார்க்கறது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் கிளைமேட் தான், நீங்கள் வந்தீங்கன்னா ரெசார்ட் காட்டேஜ் தங்கினீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட் ரோடில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டு வாங்க. நம்ம லக் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். ஈவினிங் பின்னாடி ஏறி ட்ரெக்கிங் போகலாம். எஸ் இது உள்ளேயும் போகலாம், இதுக்கு தானே ஒரு கிராமம் இருக்குது, அங்கேயும் சுற்றி பார்க்கலாம். ஸோ பட் நீங்கள் சாயங்காலம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், மதியம் வந்தால் கொஞ்சம் வெயிலாக இருக்கும், சாயங்காலம் வாங்க, கிளைமேட் சூப்பராக இருக்கும். சாகுபடி நிறைய பண்றாங்க. என்ன வரும், பண்டிக்காகவா? யானை வரும், மான் வரும்போது பார்த்தாங்க, அங்க பார்த்தேன், தள்ளி பார்த்தோம். ஒரு கிலோ நம்ம ஊரில் ரேட் தெரியல, பட்டு இங்கே டைரெக்டாக நம்ம வாங்குறதுனால ரொம்ப கம்மி. காட்டு பண்ணி தான் இப்போ நான் நாயெல்லாம் வச்சுக்கிறேன், எல்லாத்தையும் உள்ளே போந்து அது காட்டு பண்ணி நாவல் ரெசார்ட்ல நாங்கள் பக்கத்தே இடத்துல தந்தூரி பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் டைமு இந்த ஸ்டிக்கு பூசா வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக அடுத்தது பெரிய ஆர்டர் நாங்கள் கண்டிப்பாக சமைப்போம். நல்லா வெந்திருக்குது, நல்லா கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட நாங்கள் மேகர் பண்ணியிருக்கோம், நல்லா வெந்திருக்கு. நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம், எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பொறுக்க மாட்றாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, சீக்கிரமாக எடுங்க எடுங்கன்றாங்க. பட் நல்லா இருக்குது அதில். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி
பக்கவாக க்ரில் பண்ணியிருக்கோம். கமல்ஜி சாப்பிடலாமா? சாப்பிடலாம் ஜி, பெஸ்டாக இருக்குது. சாப்பிடலாமா? தந்தூர் ரெடி பண்ணிட்டோம், மைனஸ் வாங்கியிருக்கோம். உள்ளவங்க கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்க சொல்லுங்க, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்காக. பிச்சு போடு, பிச்சு போடு. நெஞ்சு நல்லா இருக்கு, பார்க்கும்போது சாப்பிட தோணுது. புண்ணா மைனஸ் சார், மைனஸ் கார்லி மைனஸ் நான் புண்ணா. இந்த மாதிரி இங்கே வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தந்தூரி கிரில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் மைனஸ் வாங்கி வந்துருங்க, சூப்பராக இருக்கும். மைனஸ் நல்லா நல்லா வந்துருக்கு, பார்க்கும்போது தெரியுது. தந்தூரி எப்படி இருக்குது? நல்லா வெந்திருக்குல்ல வித் மைனஸ், மைனஸோட தந்தூரி சான்ஸே இல்லை. தமிழ் டேஸ்ட்டுங்க, நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து சப்பாத்திலாம் சூப்பர்ண்ணா, முட்டை தோசை என்னது சப்பாத்தி ஆர்டர் பண்ணிக்கிறோம், சிக்கன் கிரேவி, முட்டை தோசை, ஆம்லேட்டு, ஆபாயில், வெஜ் குருமா. ஏ ஒரு தொடைய காலி பண்ணிட்டடாவா? சரும் வர சொர்ணாவதி டேம் என்ட்ரன்ஸ்லேருந்து உங்கள் இங்கே உள்ள அலோவ் பண்ணுறதில் பிள்ளை நினைக்கிறேன். நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சி வந்துட்டோம், பட் ஆனால் போக முடியாது, ஜஸ்ட் பார்த்தா போதும். பாருங்க கட்டு பண்ணி ரோட்ல பாருங்க.